எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஆளுமைகளுடன் திரு எஸ் வி சேகர், நிறைய ஆளுமைகள். இன்றைக்கு இருக்கிற இந்திய நாட்டின் பிரதமர் இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்காரு, மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துருவாருன்னு இன்னைக்கே பதிவு போட்டீங்க நீங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து முதன் முறை அவரை சந்திக்கும் போது நீங்க தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர்னு 2011 சொன்னேன். அவர் சொன்னார், என்ன விளையாடுறீங்களா மிஸ்டர் சேகர் மாதிரி கேட்டார். இல்லை சார், நாஸ்டர்டாமுடைய கணிப்பின்படி நீங்க வந்து இந்தியாவை காவி கட்டியவன் ஆழ்வான்னு இருக்கு. நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அசம்பிளியில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ்லேருந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டர் ஃபோன் பண்ணார், எஸ் வி சேகர் சொல்லுங்கள். சாயங்காலம் 7 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்குது, சேகர்ஜி மோடி ஹியர்னு நீங்கள் பேசுகிறீங்க. நடுவில் யாரும் அல்லக்கைங்கள்லாம் பேசலை, கொஞ்சம் இருங்க அண்ணன் பேசுவார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரதமர் மோடி அவர்களால் ராஜகுரு என்று அழைக்கப்படுபவர். ஆமா, நானும் மோடியும் மீட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் கேப்பார், ஹவ் இஸ் அவர் ராஜகுரு அப்படிப்பார். ஏன் ராஜகுருன்னு? ராஜகுருக்கள் என்பவர்கள் யாருன்னு சொன்னா, 89 ஒரு முறை சுயேட்சையா நீங்க நின்றீங்களா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலயே தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் சுயேட்சையா நின்றது அந்த தேர்தல். அப்பவே அரசியல் ஆசை வந்துருச்சு உங்களுக்கு? நான் 85 தேர்தல் எனக்கு பிடிச்ச நல்ல கேண்டிடேட் யாராக இருந்தாலும் கட்சியை பற்றி கவலைப்பட மாட்டேன், அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் போனது என்ன, உலகத்தில் இந்த அளவுக்கு சிரிக்க வச்சவங்க யாருமே கிடையாது மிஸ்டர் சேகர். வாட் யூ நீட் இன் தமிழ்நாடு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பார்ட்டியில் சேரத்துக்கும் போது திண்டுக்கல் சீனிவாசன் இதே ரூமில் தான் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. பார்ட்டியில் வழக்கமாக நாங்கள் 2 இல்லை 3 ரூபா, 2-3 ரூபாயா அப்படின்னு, அதான் 2C இல்லை 3C. ஓ, கட்சியில் சேர்ந்தா சேரத்து, நான் பணத்துக்காகலாம் வரல. நான் இது வரைக்கும் யார் காலையும் ஜெயலலிதா காலில் விழுந்து கிடையாது, கலைஞர் காலில் விழுந்திருக்கேன். அவர் எங்கள் வீட்டில் என்னுடைய 60வது கல்யாணத்துக்கு வந்து தட்டு நிறைய அச்சதை எடுத்து அப்படி போடுறார். அவருக்கு நம்பிக்கை இல்லைம்பாங்க, அதுபாங்க, ஆனால் நம்ம நம்பிக்கையை மதிக்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரி டீசென்ட் பொலிட்டீஷியன் ஜி கே மூப்பன். அவர் நம்முடைய ஒரு இதுவாக ஆயிருக்க வேண்டியது, குடியரசுத் தலைவர் ஆயிருக்க வேண்டியவர். அவர் பிஜேபி என்ற ஒரு கட்சியினுடைய உலக முகமே இன்றைக்கு மோடி அவர்கள் தான். அந்த மோடி முகத்தை சரியா எடுத்துட்டு போகணும். இந்த சில பேர் இந்த பழனி முருகன் சிலையில காலை சுரண்டி சுரண்டி நவபாஷான் எடுத்து வித்துருவாங்க, அத பணக்காரன் ஆயிடுவான். அந்த மாதிரி மோடி புகழை விற்று நான் பெரிய ஆளா தான் போறேன்னு நினைச்சா அது சரியா வராது. சின்ன வயசுலயே நான் இந்தி புக்கை நெருப்புல போட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல போலீஸ் அடிக்க வரும்போது பெரிய பெரிய பைப்பு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள எல்லாம் பூந்து வீட்டுக்கு வந்து அப்பாட்ட, எங்க அப்பா எங்கடா இப்படி உயர்த்தி உருவிருக்க ஓடி வந்த அப்படின்னாரு. இல்ல, இந்தி எதிர்ப்பு போராட்டம், நான் புக்கெல்லாம் நெருப்புல போட்டேன், உன் புக்கு நானும் என் புக்கை போட்டேன், ஏண்டா நாயே நீ சான்ஸ்கிரிட் படிக்கிற, உனக்கு சான்ஸ்கிரிட்டுக்கு இந்திக்குமே வித்தியாசம் தெரியும். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர், இயக்குனர், நாடக ஆசிரியர், அரசியல்வாதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் வி சேகர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ் வி சேகர் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முகத்துல அந்த பழைய சிரிப்பு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 60 ஆண்டுகால திரைப்பயணம் சார் உங்களது, எப்படி இருக்கு? அது பெரிய பயணம் இல்ல உங்களது? இல்ல, எனக்கு ஆக்சுவலா 60 ஆண்டுகால நாடகம், 50 ஆண்டுகால சினிமா, 45 ஆண்டுகால தொலைக்காட்சி. பிரிச்சுட்டீங்க? ஆமா, இல்ல ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நாடகம் தான். என்னுடைய 10 வயசுல டிராமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய 17 வயசுல சினிமா, சினிமாக்குள்ள ஒலிச்சித்திரங்கள் தயாரிப்பில் வந்தேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்தேன், சவுண்டு அசிஸ்டண்ட்டாக வந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர், அப்புறம் வீடியோ ஃபோட்டோகிராஃபர் அப்படி வந்தேன். அதுக்கு பிறகு தொலைக்காட்சி வந்து ஃப்ரம் த டே ஒன் ஃபஸ்ட்டு தூர்தர்ஷன் ஆரம்பத்திலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆளுமைகளுடன் திரு எஸ் வி சேகர், நிறைய ஆளுமைகள். இன்றைக்கு இருக்கிற இந்திய நாட்டின் பிரதமர் இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்காரு, மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துருவாருன்னு இன்னைக்கே பதிவு போட்டீங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து முதன் முறை அவரை சந்திக்கும் போது நீங்க தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர்னு 2011 சொன்னேன். அவர் சொன்னார், என்ன விளையாடுறீங்களா மிஸ்டர் சேகர் மாதிரி கேட்டார். இல்லை சார்,
நாஸ்ட்ராடாமுடைய கணிப்பின்படி நீங்க வந்து இந்தியாவை காவி கட்டியவன் ஆழ்வான்னு இருக்கு. எனக்கு வந்து நீங்க தான் வருவீங்கன்னு, ஏன்னா வெறும் காவி மட்டும் வச்சு நான் சொல்லல. நான் வந்து ஒவ்வொரு முறையும் குஜராத்தை பார்க்கும்போது குஜராத்தினுடைய வளர்ச்சி 100,000 கோடி ரூபாய்க்கு மேல பூகம்பத்தினால உள்ள போன ஒரு ஸ்டேட்டு 100,000 கோடி ரூபாய்க்கு மேல பிளஸ்ல மாற்றக்கூடிய ஒரு திறமையசாலியா நீங்க இருக்கீங்க. ஜப்பான்ல தான் நான் பார்த்துருக்கேன், தனி ட்ராக்ல பஸ்ஸு போகும், அதை இங்கே பார்க்குறேன். ஆற்று நீர் வந்து எல்லாத்துலேயும் எவாபரேட் ஆகுது. நம்ம ஊரில் தர்மோகோல் போட்டெல்லாம் மூடத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணிடணும் நம்ம. ஆனால் நீங்கள் என்னடான்னா அது மேலே கவர் பண்ணி சோலார் பேனலை போட்டு கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ஆற்று நீரும் ஆவியாகலை, அதே சமயத்தில் மின்சாரமும் எடுக்கக்கூடிய விஷயம். நான் இலவசத்தையே கொடுக்க மாட்டேன்னு தீர்மானமாக சொல்கிறீங்க, அதை இந்த ஜனங்களே ஒத்துக்க வச்சுக்கிறீங்க. விவசாயிகள்கிட்ட போய் கேட்டார், உனக்கு தடைப்பட்ட மின்சாரம் எப்பாவது வந்தா போருமா, இல்ல நீ பணம் கொடுத்து வாங்கி தடையில்லாத மின்சாரம் உனக்கு 24 hours, அப்போ நீ எந்த 2 மணி நேரம் வேணா நீ நினைச்ச நேரத்துல வந்து விவசாயத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போகலாம், எது வேணும்ல. இல்ல எனக்கு தடையில்லாத மின்சாரம், நான் பணம் கட்டுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேரடியாக ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான். 11 அவருடைய பயன் அடிப்படாத போதே நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, அப்போ வந்து அப்புறம் அவர் கேண்டிடேட்னு சொன்னபோது மறுபடியும் திருப்பதி பிரசாதத்தோட போனேன். அப்போ போய் சொன்னேன், எஸ் சேகர் நான் கேண்டிடேட் அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் இப்போ மட்டும் இல்லை 3 முறை நீங்கள் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்க. 2011 சொல்லிட்டீங்க. இல்லை அது 13 சொன்னேன். ஓகே, 2000 எனக்கு ஜோதிடம் ஜாதகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நமக்கு ஒரு சின்ன இன்ட்யூஷன் தோன்றது, அவ்வளோதான். அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொன்னேன், எந்த பிரச்சனையும் வராது, வெளில வருவீங்கன்னு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான். பார்க்கும்போதே என்ன அப்பா ஒரு இருட்டாக இருக்குதுன்னு, இவ்வளோ லைட்டு போட்டு இருட்டாக இருக்குதுன்னா அவனுக்கு மைண்டில் தான் ஏதோ கூடாது. அந்த மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு வராத பிரச்சனையா உங்களுக்கு தெரியாதா, எல்லாருமே தான் வச்சு செஞ்சீங்க, அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக கவலைப்படல, ஏன்னா என்கிட்ட தப்பு இல்லை. ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் இருக்கக்கூடிய இடம், நான் சார்ந்திருக்கக்கூடியவங்களே என்னை காப்பாற்ற ஒருத்த சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கும்போது மாட்டிகிட்ருக்கோம். சரி ஓகே, வெளில வருவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் சொன்னேன். அப்போதான் அவர் கேட்டார், நீங்க ஏன் பிஜேபியில ஜாயின் பண்ணக்கூடாது, அப்பதான் கேட்கிறார். 2013 நான் சொன்னேன், பார்ட்டி எல்லாம் வேணாம், நீங்கன்னு என் ஃப்ரெண்டுன்னு போட்டு எனக்கு லெட்டர் அனுப்புறீங்க, ஸ்னேகனே அப்படின்னு போடுவார் அந்த ஹிந்தியில, எனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் இன்னைக்கு ஃபோன் பண்றேன், நீங்க அசம்பிளியில இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து சரி, நான் மெட்ராஸ்லேருந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டர் ஃபோன் பண்ணார், எஸ் வி சேகர் சொல்லுங்கள், சாயங்காலம் 7 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்குது, சேகர்ஜி மோடி ஹியர்னு நீங்கள் பேசுகிறீங்க, நடுவில் யாரும் அல்லக்கைங்கள்லாம் பேசலை, கொஞ்சம் இருங்க அண்ணன் பேசுவார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்க, அது எனக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது. இதை தாண்டி நான் ஒரு உறுப்பினராக போனால் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு 3/4 பேருக்கு தன் மேலே நம்பிக்கை கிடையாது, அதனால் என்ன பண்ணுவாங்க, தன்னை விட பிரபலமானவர்கள், தன்னை விட புத்திசாலிகள், தன்னை விட மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சவங்களை எப்பட்றா கட்சி விட்டு வெளில அனுப்பலாங்கிற குறிக்கோள்லையே இருப்பாங்க. நான் எதுக்காக திருப்பி நான் பட்டுட்டேன் ஏற்கனவே. திராவிட கட்சிகள் அப்படி கிடையாது, லோக்கல் ரீஜனல் பார்ட்டினா சினிமா ஆர்டிஸ்ட்டை எப்படி வேணால் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு நம்மளை தாண்டி இவன் வந்துட முடியாதுங்கிற கான்ஃபிடென்ஸ் உண்டு. ஆனால் நேஷனல் பார்ட்டியில் அது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்க ஓகே, நான் சரி, அப்போ ஒரே ஒரு கண்டிஷன், இனிமே நான் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன், நான் வந்து நீங்க எங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அங்க வந்து நான் பிரச்சாரம் மட்டும் தமிழ்ல பண்ணுவேன், எனக்கு வேற பாஷை தெரியாது. இதுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னு இப்ப பதிவு பண்ணது. ஆனா இன்னைக்கு சில லூசு பசங்க, நீ எம்எல்ஏ சீட்டுக்கு தானே ஆசைப்படுற, நான் தான் எம்எல்ஏவா இருந்துட்டேனே. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சியான நெப்போலியன் முன்னாடி இருந்தாரு, அதுதான் பெரிய கான்ஸ்டிடுவன்சி. அங்க இருந்த நெப்போலியன் மயிலாப்பூர்ல வந்து எங்கிட்ட தோத்து போனார். காரணம் என்னன்னா, மயிலாப்பூர் தான் நெப்போலியனுக்கு வந்து வாட்டர்லூ ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க இங்கிலீஷ் மேகசீன்ல. அப்போ அவர் நெப்போலியன் சொல்லியிருக்காரு, அவர் சார் காமெடியன் தலைவரை, நான் ஹீரோ அப்படின்னோடனே கலைஞர் சொன்னாராம், அவர் காமெடினா ஹீரோவான்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ தெரிஞ்சுப்ப முன்னாடியே சொல்லிட்டாரு. அது ஷோ எஸ் வி சேகர் அந்த சொந்த இடைய பிறந்த மண் அந்த மயிலாப்பூர்காரன், மண்ணின் அங்க மண்ணின் மைந்தனை போய் நீ என்ன பண்ண போற, இது இந்த இதை சொல்வதற்கும் யார், நான் திமுகவை எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் அதை சொல்லுறதுக்கு எவ்வளோ பெரிய புத்தி சாதியமும்
அதை விட நல்ல மனசும் சரியான கணிப்பு இருந்தால் ஒருத்தரால் சொல்ல முடியும். ஒரு வெளிப்படையான மனிதர் சார் நீங்க. நானும் இல்லையா, கலைஞரையே எடுத்துக்கோங்க, அது சொல்றேன். அவர் சொன்னார், அதே போல நடந்தது. படம் பணமா நான் எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை விட 10 மடங்கு செலவழிச்சாங்க. பட் ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை இடத்துலையும் பணம் தான் வேலை செய்யும் சொல்ல முடியாது. சில இடங்களில் பணத்தை தாண்டி வேலை செய்யும். நான் வந்து சின்ன இன்சிடென்ட்டு, ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க மயிலாப்பூரில், நான் நிற்கிறேன். கட்சி தொண்டர் ஒருத்தர் வந்தார். வந்தோடனே என்ன கண்ணா எப்படி இருக்கிற அப்படின்னா, அவன் பேர் பாபுன்னு நினைக்கிறேன். தோளில் கை போட்டு பேசிட்டு இருக்கேன். அண்ணே சும்மா அப்படி வெளில வராதுங்கண்ணே, உங்களை அறிமுக கூட்டம்னு ஒன்று வச்சுருக்குறோம், நாங்கள் தான் உங்களை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், சும்மா இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு. அதுக்கவுல ஒத்து போனேன். அதே எஸ்வி அப்படின்றான், ஹலோ எஸ்வி சார், அண்ணா சேகர் சார் எப்படி இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்படி சொல்லிட்டு போனான். பாத்தியா 50 பேர் என் பேரை சொல்லி கூப்பிடுறான், நீ என்னை அறிமுகப்படுத்த போறியா, பேசாம பொத்தின்னு உள்ள போ, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட. நான் நேரம் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன், பாபு பண்ண அண்ணா என்னன்னா நான் சும்மா தமாசுக்கு, இந்த தமாசுலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. அறிமுக கூட்டம் நடத்தினாங்களா இல்லையா, அது ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயம். நீங்க பிரதமர் மோடிக்கு நேரடியா வந்துட்டீங்க, நான் அது அடுத்த கேள்விகளா இருக்குது. முதல்ல நான் கேட்க வேண்டியது, எப்போதுமே உங்களுடைய அந்த நெஞ்சில் சட்டை பையில் தேசிய கொடி, நாட்டுப்பற்றோடு சேர்த்து வேற என்ன மெசேஜ் அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க? மெசேஜ் என்னன்னா, உலக நாடுகள் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா அந்த ஊர் தேசிய கொடி மட்டும்தான் இருக்கும். இந்த கட்சி கொடி, ஜாதி கொடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. அமெரிக்காவில் போனீங்கன்னா, ஏர்போர்ட்ல இறங்கினீங்கன்னா, அந்த கோடி குக் கிராமம் வரைக்கும் அமெரிக்கன் ஃபிளாக் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊர்ல தான் தேசிய கொடியோடைய ஷேப்லேயே காங்கிரஸ் கொடி, அங்கே சக்கரத்தை எடுத்துட்டு கையை போட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு தடவை ஒருத்தர் தலைகீழாக போட்டிருந்தார், அதே தலைகீழாக போட்டு அது ஒரு கட்சி கொடி மாதிரி வச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் அந்த பச்சையை ப்ளூ மாதிரி மாற்றினாங்க ஏதோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியில் வந்து முதல்ல நம்ம தேசம், அதுக்கப்புறம் நம்ம மதம், அதுக்கு பிறகு நம்ம ஜாதி, அப்புறம் மொழி கிழி எல்லாம் வந்து கடைசியில் தான் பாக்கி எல்லாம் வரும். இதுதான் ப்ரியாரிட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம வருஷத்துக்கு 2 நாள் தான் இந்த தேசிய கொடியை யூஸ் பண்ணுறோம். இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், அதுலேயும் இந்த கையில் முட்டாயை கொடுக்கும்போது கொடியை இந்த கையில் இருந்து கீழே போட்டிருக்கோம் குழந்தைங்க, அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் போய் பேசுவேன். பேசும்போது நான் வர அன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் குத்தி விடணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூலில் சொல்வேன், இதை வந்து நீங்கள் அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்து 12th standard வரைக்கும் இதை கம்பல்சரியாக வைங்க, அப்போ நம்ம தேசத்தின் மேலே அவனுக்கு ஒரு பற்று வரும். சரி, அவ்வளவுதான். அது அந்த ஒரு இது தானே. அதுக்கு அதாவது நீங்க சட்டையை போட்டா உடனே கொடி வந்து வந்துடணும். எப்படி சட்டையை போடுறீங்களோ அதே போல கொடியும் உங்களுக்கு தேசிய கொடியும் தாங்கி இருக்கும். ஆனா இந்த கொடியை போட்டுக்கிட்டு நம்ம டெல்லிக்கு எல்லாம் போறோமே, சில கவர்மெண்ட் ஆபீஸ் போது அந்த வாசல்ல இருக்கிற அந்த சல்யூட் அடிக்கிறத பார்த்தா நம்மள தெரியுமா அவனுக்குன்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா அந்த ஆள் சல்யூட் அடிக்கிறது இதுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நமக்குதான் இந்த சைடுல இதை தனி தமிழ்நாடு இது இது அது எதையோ கேட்டு கேட்டு அந்த தேசிய கொடியோட பெரிய இம்பார்ட்டன்ஸு பெருசாக இன்னும் வரலையோன்னு எனக்கு ஒரு இந்த கொடிகளுடைய எண்ணிக்கை நிறைய ஆனதுனால அது சரியாக வரல. அது அதை அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி. நீங்கள் நிறைய வருஷம் பார்த்தீங்கன்னா காலேஜில் எல்லா பாட்டும் டான்ஸ் ஆடுவாங்க பண்ணுவாங்க. இந்த 50வது பொன் விழாவில் ஏஆர் ரஹ்மான் வந்து வந்தே மாதரம் சாங், அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 5-6 வருஷம் எல்லா காலேஜ்லயும் அதான் தீம் சாங். அது மாதிரி ஏதாவது ஒரு ஹைலைட்டு நம்ம தேசத்தை பத்தி வந்துகிட்டே இருக்கணுங்கிறது அது எனக்கு அடிப்படையாகவே. என்னுடைய கீச்சைன் பார்த்தா ஐ லவ் இந்தியான்னு போட்ட கீச்சைன் தான். எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கீச்சைனோட தான் போவேன். என் பொட்டியில போட்டிருந்தா அந்த லாக்ல அதை தொங்கும். அது அது என்னன்னா, அதை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ஊர்ல விற்கிறது சைனாக்காரர். உங்களுடைய மானசீக குரு திரு சோ ராமசாமி அவர்கள், துக்ளக் ஆசிரியர், மூத்த அரசியல்ல வந்து அவரும் வந்து அவர் அரசியல்ல மிகவும் ஞானம் பெற்றவர். பிரதமர் மோடி அவர்களால் ராஜகுரு என்று அழைக்கப்படுபவர். ஆமா, நானும் மோடியும் மீட் பண்ணும் போது அவர் ஃபர்ஸ்ட் கேட்பார், ஹவ் இஸ் அவர் ராஜகுரு அப்படிப்பார். ஏன் ராஜகுருன்னு? ராஜகுருனா, ராஜகுருக்கள் என்பவர்கள் யாருன்னு சொன்னா, அந்த ராஜா நல்லபடியாக வர வேண்டும் அப்படின்னு நினைச்சு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர் தான் அந்த ராஜகுரு. ஆனா அதுக்காக ராஜகுரு ராஜாவோட பெரிய ஆள் கிடையாது, ராஜா மதிக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் ராஜகுரு. ஸோ மோடியை வந்து 2013 தேர்தலில் நிற்கும் போது இவர் வந்து மிகப்பெரிய கொலையாளி, மரண வியாபாரின்னு சொன்னபோது அதை சொல்ற, ராமா
இவர் வந்து ஊழலுக்கு எதிரான மரண வியாபாரி, இவர் இதுக்கு எதிரானதுன்னு நெகட்டிவான விஷயங்களுக்கு எல்லாம் எதிரானதுன்னு சொல்லி அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தி பண்ணவர் திரு ஷோ. அந்த அன்னைக்கு மோடி வர அன்னைக்கு தான் காமராஜர் ஹால்ல தான் ஃபங்க்ஷன், காமராஜர் ஹால் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் என் டிராமா ஃபெஸ்டிவல் நாரதகான சபால ஒரு 10 நாள் போட்டிருக்கேன். நான் உடனே ஷோக்கு ஃபோன் பண்ணேன், சார் காமராஜர் ஹால் கொடுக்கட்டேன், நான் என் டிராமாவை கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்க போட்டுக்கோங்க, நான் என்ன மேலே நீ ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு விலக்கீழே உட்காந்துக்கு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அது இப்போ அவங்க ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்த போது ஸ்டேஜில் சொன்னார், இந்த ஷோ இங்கே நடக்குது, இல்லைன்னா நான் என் ட்ராமாவை கேன்சல் பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, எதிராளி தன்னை நம்பி வரவனையோ நம்பாத வரவனையோ அவனை சந்தோஷப்படுத்துறோங்கிறது பேச மாட்டேன், எது ஃபேக்டோ அதை பேசுவார். ஏடிஎம்கேல என்ன ஒதுக்கி வைக்கும்போது, என்னடா அவனை ஒதுக்கிடாங்க போல இருக்க, ஆமா சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுதுன்னா என்ன கேட்ட நீ சேர்ந்த என்ன பண்ணுமோ நீ பண்ணு, நீ தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, அவ்வளோதான், நீ இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவருடைய நேச்சரே அப்படி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதே போல அரசியல் ரீதியான அவருடைய பார்வை, எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர் தரச்சரு? அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அதை அதை வந்து எதுலையுமே அவர் மிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டார். எனக்கு தெரிந்த வரைக்கும் கார்த்தால அவரு ஒரு 6:30-7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வாக்கிங்காக வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் வாசல்ல பெஞ்ச் போட்டிருக்கோம், அங்கே தம் அடிக்கிறனா தம் அடிப்பார், பேப்பர் படிக்கிறது இது. அதுக்கு பிறகு ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார். லஞ்சு அங்கே தான், லஞ்சு முடிஞ்சு பெட்டு அவர் ஆஃபீஸ் ரூம்லேயே அவருக்கு ஒரு பெட்டு போட்டிருக்கோம், அதில் வந்து ஒரு 1 hour தூங்குவார், தூங்கி முடிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறது. ராத்திரி திருப்பி 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். அதனால் வீடுங்கிறது அவருக்கு ரொம்ப செகண்டரி. இதுக்கு முன்னாடி ட்ராமாங்கிறது அவ்வளோ பீக்கு ட்ராமாவில், ஒரு மாசத்துல 30 நாள்னா 30-32 நாளைக்கும் ட்ராமா போடுறவர் இருந்தாரு. அதெல்லாம் குறைச்சி 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 இப்போ இந்த துக்குளக்க ஆரம்பித்த பிறகு, அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் இருக்கும்போது இன்னும் பிஸியாக இருந்தார். அப்புறம்தான் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுவாகணும்னா, சார் ட்ராமாவை 60 வயசாச்சு, ஏன் சார் ட்ராமா விடுறீங்கன்னு கேட்டேன். டே போருண்டா பிரின்சிபாலு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்கும் 60 வயசு ஆயிடுறா அப்படின்னாரு. அந்த ஒரு பீக்கில் இருக்கும்போது அதை விட்டு விலகிறேன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். இப்போ என்ன கூட கேட்ட பார்த்து, ஏன் ஒரு தடவை நான் எம்எல்ஏ வந்துட்டேன், அன்கரப்டட் எம்எல்ஏ, ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கல கமிஷனா, அப்புறம் எதுக்கு நான் 100 தடவை நின்று அதையும் காமிக்கணும், வேற ஒரு தடவை நல்லா வந்துட்டு போட்டுமே நம்மளே. ஏன்னா நான் ஒரு தடவை நின்னாலும் 10 தடவை நல்லாலும் அதே பென்ஷன் தான் வரப்போகுது, இப்போவும் பென்ஷன் வருது, இன்னொரு நல்லவா வரட்டுமே, அவ்வளவுதான் என்னுடைய கான்செப்ட். அதுதான் அவரும் சொல்வார். ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க அவரோட ரொம்ப பரிச்சயமான? என்னுடைய 10 வயசுலேருந்து அவருக்கு எனக்கு தெரியும். ஏனென்றால் ஷோடைய முதல் 2 நாடகத்தை எங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்லாம் எங்க வீட்டில தான் நடக்கும். ஷோ நாடக குழு ஆரம்பிச்ச போது அதுல எங்க சித்தப்பா தான் ஸ்டேஜ் டைரக்டர். அவர் இருந்தார். டிராமா அந்த டிராமா ட்ரூப் நடத்தின வரைக்கும் சித்தப்பா கூடவே, எஸ்வி சங்கரன், அவர் ப்ராம்ப்டிங் இதெல்லாமே அவர் தான், டைட்டில் படிக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அது அப்பா 2 டிராமா வரைக்கும் இருந்தார். அப்புறம் 3வது டிராமாவில் ஷோ பொம்பளை வேஷம் போட்டும்போது அப்பா கொஞ்சம் போய் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டுவார். ஏன்னா எங்கள் அப்பா அந்த காலத்தில் லேடி ஆர்டிஸ்ட் ரோல் தான் பண்ணுவார், பெண் வேடம் விட்டு தான் நடிப்பார். அந்த காலத்து அபய் ஷண்முகின்னு வச்சுக்கோங்களேன், துப்பறியும் சாம்பில் இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்பா சொல்லிட்டு, அப்பா இப்போ வாக்கிங் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், சும்மா உனக்கு புடவை கட்டுறதுக்கெல்லாம் நான் வர முடியாது, நான் இங்கே காஸ்டியூமர் சினிமா காஸ்டியூமேட்ட சொல்கிறேன், அந்த பேண்ட் மாதிரி தைச்சு கொடுத்துருவேன், நான் அப்படியே சொல்லிட்டு நீ போட்டு நடி அப்படின்னு சொல்லி பண்ணார். அதனால ஷோ இருக்கிற வரைக்கும் அவர் இல்லாத ஃபங்க்ஷனே எங்கள் வீட்டில் கிடையாது. இவங்க ரூம்லேயே பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி தனியாக இருக்கிற ஃபோட்டோ ஷோ இது மட்டும்தான். அந்த அரசியல் சட்டையர் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு நிறைய. ஐயோ, நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தானே சார்? அவர் வந்து நாடகத்தை விடும் போது பெரிய வேக்கும் விழுந்தது, அந்த வேக்கும் ஃபில் அப் பண்றதுக்கு தான் அந்த டைட்டில் 1000 உதவி வாங்கி அபூர்வ சிகாமணி டிராமா நான் பண்ணேன்.